இப்போ நம்ம பார்க்க போறது ராஷ்டிர பாஷா நியூ சிலபஸ்ல பார்ட் லெவன் இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட் அதாவது ஹிந்தி டு இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தி டு தமிழ் இல்லன்னா உங்களோட ரீஜினல் லாங்குவேஜ் எதுவோ அதுல நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இந்த சிங்கிள் லைன்ல கொடுத்துருவாங்க ஸோ இந்த சிங்கிள் லைன்ல இருக்கிற சென்டென்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணனும் ஓகேவா சோ இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் தமிழ்ல எழுதுறவங்க தமிழ்ல வந்து இத ரீட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் லெவன்த்து ரோம லெட்டரில் ஆன்ற செக்ஷனில் வரும் அதாவது மீன்ஸு உங்களுக்கு இந்த இந்த ரோம லெட்டர் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆன்ற செக்ஷனில் வரும் ஓகேவா ஸோ டோட்டலாக ஃபைவ் கேட்பாங்க ஓகேவா இதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ ஃபைவே நீங்கள் அட்டன் பண்ணணும் ஈச் ஆன்சர் கேரிஸ் ஒன் மார்க் ஓகேவா ஸோ ஃபைவும் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒரு ஆன்சருக்கு ஒன் மார்க் ஸோ டோட்டலாக இதில் வந்து இந்த டாப்பிக்கில் ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் இது பேப்பர் டூவில் வரக்கூடியது லெவன்த் ரோம லெட்டரில் வரும் ஓகேவா இது சிங்கிள் லைன் ட்ரான்ஸ்லேஷன் ஸோ இதில் ஆன்னு சொல்லியிருக்கேன் ஆன்றது வந்து என்னென்னா அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ இது ஒன் பை ஒன் நான் ரீட் பண்ணுறேன் அதனுடைய இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா மார்னே வாலே சே ஜிலானே வாலா ஹமேஷா படாகை மார்னா மார்னது கொள்றது இல்லையா கொள்பவனை விட என்னது அதை காப்பவன் சேவ் பண்றவங்க ஸோ இதில் எப்பவுமே நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கரெக்டாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அந்தந்த வேர்டோடைய மீனிங் தெரிஞ்சாதான் டிரான்ஸ்லேஷன் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மார்னா கொல்றது இங்கே ஜிலானேனா சேவ் பண்றது ஹமேஷனா இந்த படான்றது அந்த சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இதோட மீனிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா படானா பிக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு சென்டென்ஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றது ஸோ இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஸோ சேவியர்னா யாரு அந்த சேவ் பண்றவங்க பாதுகாப்பவர்கள் சுப்பீரியர் அப்ப படானா இந்த இடத்துல சுப்பீரியர்னு கொடுத்துருக்காங்க உயர்ந்தவர்கள் யாரை விட டுதி கில்லர் கொள்பவனை விட கில்லர்னா யாரு கொலை பண்றவங்க உயிர் தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க உயிரை கொள்பவனை விட காப்பவன் உயர்ந்தவன் இக்கு வரணும் உயிரை கொள்பவனை விட காப்பவன் உயர்ந்தவன் ஓகேவா நெக்ஸ்ட் यक मानी हुई बात है कि अच्छाई की अपेक्षा बुराई லோக் अनुकरण लोग आसानी से அதாவது யஹ் மாணி ஹுயி மாணினா அக்செப்ட் பண்றது மான் மான்லியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மாணி சோ இந்த இடத்துல மான் மாணி அப்படின்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது ஏத்துக்கிறது யஹ் மாணி ஹுயி பாத் ஹைகி அதாவது இது நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அச்சாயீகி அபேக்ஷா நல்லதுக்கு பதிலாக ஓகேவா புராயிக்கா அணுக்கரன் கெட்டதை தான் அணுக்கரன் அணுக்கரன் அதை ஏத்துக்கிறது சீக்கிரமாக கத்துக்கிறது அணுக்கரன் லோ லோக் ஆசானிசே கத்தேகை மக்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியுது அதாவது நல்லதை காட்டிலும் கெட்டதை மக்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கிறாங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் டிவி பார்க்குறோம் இல்லையா ஸோ அதுலேயுமே வந்து நம்ம டிவி பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி படிக்கிறது ஸோ படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஸோ அதாவது அதுதான் வந்து நல்லதை காட்டிலும் தீயதை மக்கள் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள் ஸோ ஒருத்தவங்க செய்கிற நல்ல விஷயங்களை யாருமே வந்து பார்த்து அதை கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க வேற யாராவது ஒருத்தர் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சு அதை பார்க்கும் போது அந்த விஷயம் ஈஸியா மக்களோட மனசில் ஸ்டோர் ஆயிடுது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் ஸோ இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க இட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் தட் அதுதான் அக்செப்ட் தட் பீப்புள் ஃபாலோ அதுதான் லோக் அணுக்கரன் அணுக்கரனை ஃபாலோ பண்றது மக்கள் எதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க பேட் திங்ஸ் ஈஸிலி அதுதான் புராயி ஈஸிலாம் ஆசானினா ஈஸிலி ஸோ பேட் திங்ஸ் ஈஸிலி தேன் தி குட் திங்ஸ் அதுதான் அச்சாயி ஸோ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது போது ரிவர்ஸில் வரும் ஓகேவா ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸோ திருப்பி ரீட் பண்ணுறேன் இட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் தட் பீப்புள் ஃபாலோ பேட் திங்ஸ் ஈஸிலி தேன் தி குட் திங்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் தமிழ் என்னன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே அச்சாயின் இருக்கு இல்லையா அப்ப நல்லதை காட்டிலும் தீயதை மக்கள் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆக்சுவலி இது விஷயம் அப்படின்னு எழுதணும் விஷயம்னு போட்டிருக்காங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் விஷயம் அப்படின்னு மாத்திக்கோங்க ஓகேவா சோ நல்லதை காட்டிலும் தீயதை மக்கள் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அக்செப்டடுன்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் ஜிஸ்கா மன் சத்தியகா மந்திர் ஹை உஸ்கா ஆச்சரன் பி பவித்ர है அதாவது யாருடைய மனசு சத்தியகா மந்திர் ஹை உண்மை அதாவது சத்தியம்னா என்னது ட்ரூ இல்லையா மந்திரினா கோவில் ஃபஸ்ட் இதுக்கான மீனிங் பார்த்துக்கலாம் ஜிஸ்கானா எவருடைய ஹூஸ் அப்படின்னு அர்த்தம் மண்ணுனா நம்மளோட மைண்ட் இல்லை ஹார்ட் மனசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சத்திய அப்படின்னா ட்ரூ மந்திரன்னா கோவில் உஸ்கான ஹிஸ் அவனுடைய அவனுடைய ஆச்சரன் அப்படின்னு கேரக்டர் பவித்ர அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் இல்லைன்னா பவித்ரனா புண்ணியமான இல்லைன்னா குட் தூய்மையானது எப்படி தமிழனா தூய்மையான பவித்ரனா புண்ணியம் பவித்ர தூய்மையான ஓகே சோ இப்போ ஃபுல் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஜிஸ்காமன் சத்யகா ஹை அதாவது யாருடைய மனது உண்மை உண்மையின் கோவிலாக இருக்கிறதோ உஸ்கா ஆச்சரன் அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குமா பவித்ர ஊத்தாகை கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் யாருடைய மனசில் உண்மை இருக்கோ ஓகேவா சத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களோட கேரக்டரும் நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க ஹீ ஹூஸ் ஹார்ட் இஸ் தி டெம்பிள் ஆஃப் ட்ரூத் அதுதான் இங்கே ஜிஸ்கான இங்கே ஹூஸ் மண்ணுனா ஹார்ட் டெம்பிள் ஆஃப் ட்ரூத் அதுதான் சத்தியகா மந்திர் ஹி ஹூஸ் ஹார்ட் இஸ் தி டெம்பிள் ஆஃப் ட்ரூத் ஹூஸ் ஆச்சரன் பி ஹிஸ் கேரக்டர் டூ ஹூஸ் ஹார்ட் தி டெம்பிள் ஆஃப் ஹிஸ் டு ரிமைன்ஸ் பவித்திர யாருடைய மனசுல உண்மை தெளிவா இருக்கோ அவங்களோட கேரக்டர்ஸும் கண்டிப்பா நல்லதாதான் இருக்கும் தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க எவனுடைய மனது உண்மையின் கோவிலாக இருக்கிறதோ அவனுடைய நடத்தையும் இந்த இடத்துல நடத்தை அப்படின்னு சொல்றது அவங்களுடைய கேரக்டரை சொல்றது ஓகேவா தூய்மையானதாக இருக்கிறது அதுதான் ரிமைன்ஸ் தூய்மை அப்படின்னா பவித்ர ஓகேவா சோ எவனுடைய மனது மண்ணுனா மனது ஓகேவா உண்மையின் கோவில் சத்தியகா மந்திர் எவனுடைய மனது உண்மையின் கோவிலாக இருக்கிறதோ அவனுடைய நடத்தையும் தூய்மையானதாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னன்னு பார்த்தனா ரேகிஸ்தான் கி யாத்ராக்கேலேயே உபயோகி ஹோனேகே காரன்ட்டு அதாவது இதுல ரேகிஸ்தான் கே யாத்ரா ரேகிஸ்தான் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு அந்த டெசர்ட் குறிக்கிறது பாலைவனம் சொல்றோம் இல்லையா டெசர்ட் யாத்ரா கேலியே யாத்ரானு ட்ராவல் பண்றதுக்கு உபயோகி அப்படின்னா யூஸ் பண்றது ஹோனே கே காரன் யூஸ் பண்றதுக்காக ஊங்க்டு கோங்டுனா கேமல் ஸோ ஊங்டுக்கோ ரேகிஸ்தானின் ஜஹாஸ் கஹத்திகை அந்த கேமலை தான் ஒட்டகத்தை தான் நம்ம இந்த டெசர்டின் கப்பல் ஷிப் ஜஹாஸ் அப்படின்னா ஷிப் அப்படின்னு சொல்றாங்களா அதாவது ஷிப் ஆஃப் தி டெசர்ட் எது அப்படின்னா கேமல் அதை தான் இங்கே சொல்ல வராங்க ரேகிஸ்தானா டெசர்ட் யாத்ரா டிராவல் உபயோகி அப்படின்னா யூஸ் பண்றாங்க ஊங்டுனா கேமல் ஜஹாஸ் ஜஹாஸ் அப்படின்னா ஷிப் ஓகேவா ஸோ இதை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம் Camel is called. அதுதான் கேமல் Camel is called the ship of the desert. அதுதான் ரேகிஸ்தானி ஜஹாஜ் அப்படின்னு சொல்றாங்க ரேகிஸ் ரேகிஸ்தானி ஜஹாஸ் அப்படின்னா ஷிப் ஆஃப் தி டெசர்ட் பாலைவனத்தின் கப்பல் ஏ ஏன் As. It is useful to travel in the desert. ஏன் அப்படின்னா இது எதுக்கு பாலை பாலைவனத்தை travel பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு

பயணம் செய்ய உபயோகமாக இருப்பதால் உபயோகி அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் இல்லையா பாலைவன கப்பல் ரேகிஸ்தான் ஜஹாஸ் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாலைவனத்தில் பயணம் செய்ய உபயோகமாக இருப்பதால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஷிப் ஆஃப் தி டெசர்ட் அதுதான் பாலைவன கப்பல்

ரப்பர் கே மேம் அந்த ரப்பர் மரத்தில் இருக்கிற அந்த தண்டு பகுதி அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஒரு ஸ்மால் ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா எ ஸ்மால் ஹோல் இஸ் மேட் ஆன் தி ரப்பர் ட்ரீ அதுதான் ரப்பர் கே பே அப்படின்னு கொடுத்துருக்கா ரப்பர் ட்ரீன்னு சேர்த்துக்கணும் அதை இது வந்து சோட்டாசா சேத்துன்றது தான் ஸ்மால் ஹோல் இந்த வேர்டோடைய மீனிங் அ ஸ்மால் ஹோல் இஸ் மேட் ஆன் தி ரப்பர் ட்ரீ ஸோ ஆஸ் டு கெட் லேட்டக்ஸ் அதுதான் இந்த ரப்பர்க்கா தூது தான் இங்கே லேட்டக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அது தமிழில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ரப்பர் உருவாக்க தேவைப்படும் பாலை எடுப்பதற்காக ரப்பர் மரத்தின் தண்டு பகுதியில் ஒரு சிறு ஓட்டை போடப்படுகிறது ஓகேவா அதாவது ரப்பர் உருவாக்க தேவைப்படும் அந்த ரப்பர் செய்யறதுக்காக உருவாக்கனா அதை ரெடி பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய அந்த பாலை எடுக்கிறதுக்கு ரப்பர் மரத்தோட தண்டு பகுதினா அந்த சென்டர் பார்ட்டில் ஒரு சின்ன ஓட்ட போடுவாங்களாம் ஸோ அதுதான் இதனுடைய மீனிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பஹாட் பாதலோங்கோ ரோக்கர் ஹை அதாவது பஹாட் அப்படின்னா மவுண்ட் பாதல்னா க்ளௌட்ஸு ரோக் அப்படின்னு ஸ்டாப் பண்றது அதாவது தடுக்கிறது பாணினா தண்ணி வாட்டர் பரசாத்தேனா அது மழையை பொழியறது ஓகேவா சோ இந்த என்ன மீனிங் அப்படின்னா மலைகள்லாம் என்ன பண்ணது அந்த மேகங்களை தடுத்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணி அந்த மழை அந்த மேகங்களை தடுக்கும் போதுதான் நமக்கு அந்த தண்ணி வந்து மழையா வருது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் பானி பரசாத்தேனா ரெய்னிங் அப்படின்னு சொல்றது ஸோ இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க மவுண்டின்ஸ் அதுதான் பஹாடுன்னு மவுண்டின்ஸு இங்கே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பாதலங்கூர் ரோக்குக்கர் அப்படின்றத ஸ்டாப் தி கிளவுட்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஸ்டாப் தி கிளவுட்ஸ் அண்ட் தெம் டு ரெயின் ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அது என்ன வேலையை ஃபோர்ஸ் ஃபோர் டு ரெயின் மழையை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது கொடுக்குது மழையை பொழிகிறது மவுண்டெயின்ஸ் ஸ்டாப் தி கிளவுட்ஸ் மேகம் அதாவது மலைகள் மேகத்தை தடுத்து நமக்கு மழையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை தமிழில் பாருங்கள் மலைகள் மேகங்களை தடுத்து மழை பெய்விக்கின்றன ஓகேவா பகாடுனா மலை பாதல்னா மேகம் ஓகேவா ஸோ எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது போது ரெண்டுத்தையும் படிச்சுக்கோங்க எழுதும் போது நீங்கள் எந்த லாங்குவேஜ் எழுதுறீங்களோ எழுதிக்கோங்க மீனிங் புரியிறதுக்காக ஓகேவா பஹாட்டி கவோங்கி ரூபு ரேகா கத் ஆதிமே மைதானி मैदानी कौवांग से काफी फरक दिखाई पड़ता है அதாவது பஹாட்டி கவோங் கி ரூப்ரேகா பஹாட்டி அப்படின்னா மவுண்டெயின் அந்த மவுண்டெயின்ல இருக்கிற க்ரோஸ் கவ்வாங் கவ்வான் காகம் இல்லையா க்ரோ கவ்வா கவோங் அப்படின்னா க்ரோஸ் அதாவது காகங்கள் ரூப்ரேகா அப்படின்னா அதனுடைய உருவம் அதனுடைய அமைப்புன்னு சொல்றது ஸ்ட்ரக்சர் இருக்காது அதாவது அதனுடைய உருவம் மற்றும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஆதி மேம் இது எல்லாமே மைதானி கவோங்ஸே மைதானினா அந்த லேண்டில் இருக்கு லேண்டில் த இருக்கு இல்லையா பூமியில் இருக்கிற அந்த காகங்களை விட காஃபி ஃபரக் திக்காயி படுத்தாகே அதாவது இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் காஃபி ஃபரக்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எக்ஸ் என்ன என்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்கன்னா தர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் அதுதான் ரொம்ப மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் தர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் அதுதான் காஃபி ஃபரக்குன்னு சொல்கிறது ஏன் எது எதுல அப்பியரன்ஸ் அண்ட் சைஸ் அதுதான் அப்படின்னா அப்பியரன்ஸ் அதனோட உருவ அமைப்பு கத் அப்படின்னா அதனுடைய சைஸ் பிட்வீன் தி க்ரோஸ் ஆஃப் தி மவுண்ட் அண்ட் த க்ரோஸ் ஆஃப் தி பிளேன்ஸ் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எது எதுக்கு நடுவில் இருக்குமா பிட்வீன் தி க்ரோஸ் ஆஃப் தி மவுண்டின் மலையில் இருக்க காகத்துக்கும் ஆஃப் தி பிளெயின்ஸ் தரையில் இருக்கிற இருக்கிற காகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மலை காகங்கள் உருவ அமைப்பிலும் உயரத்திலும் நிலக்காகங்களிடமிருந்து அதிகமாக வேறுபடுகின்றன அதுதான் பிக் டிஃப்ரென்ஸ் நிலக்காகம் அப்படின்னா நிலத்துல இருக்கிறது அதாவது பூமியில தரையில இருக்கிறது அது ஸ்மால் ஏரியாஸ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் நிலக்காகங்களிடமிருந்து அதான் ரொம்ப அந்த மலை உயரத்துக்கு பறக்காத அந்த காகங்கள் ஸோ அந்த காகங்களுக்கும் மலையில் இருக்கிற காகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உருவ உருவமைப்பிலும் இருக்கும் அப்பியரன்ஸ்ல இருக்கும் சைஸ்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கிற சீஜோங் அப்படின்னா திங்ஸ் பொருட்கள் பீச்சே தவுட்னேசே அது பின்னாடி நம்ம ஓடும் பொழுது மன் கி நம்மளோட மனசனுடைய சாந்தின அமைதி பீஸ் ஜாத்தி ரகத்திகை போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மெட்டீரியல்ஸ் பீச்சே தௌட்னேசே ரன்னிங் பிஹைண்ட் திஸ் கி சாந்தி நம்ம மனசனுடைய அமைதி பீஸ் வந்து ஜாத்தி ரகத்திகை போயிடும் லாஸ்ட் அப்படின்னு சொல்றது ஓகேவா அப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் லாஸ்ட் அதாவது மன் கி சாந்தி அதுதான் பீஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் ரிவர்ஸ்ல படிக்கணும் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஜாத்தி ரகத்தின லாஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா ஹேவிங் டிசையர்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் அதுதான் இங்க பீச்சே தவுட்னேக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க ஹேவிங் டிசையர்ஸ் ஆசை வைக்கிறது ஹேவிங் டிசைர்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் பொருட்கள் மேலே ஆசை வைக்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹேவிங் டிசையர்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் நம்மளோட மனசனுடைய அமைதி போயிடும் எப்போ நம்ம அந்த பொருட்கள் மேலே ஆசை வைக்கும்போது அதை தமிழ்ல எப்படி கொடுத்துருக்காங்க தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக இருக்கும் துனியான இந்த உலகத்துன்னு இருக்குது சிஜேங் தான் பொருட்கள் கொடுத்துருக்காங்க உலகத்து பொருட்களை அடைவதற்காக அவற்றின் பின்னே ஓடுவதால் அதுதான் பீஜே தவுட்னேசே பின்னே ஓடுவதால் மண் கி சாந்தி மன அமைதி கொடுத்துருக்காங்களா மன அமைதி என்ன ஆகுது ஜாத்தி ரகத்திகை கெட்டு போகிறது ஓகேவா அதாவது உலகத்து பொருட்களை அடைவதற்காக அவற்றின் பின்னே ஓடுவதால் மன அமைதி கெட்டு போகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்த் ஒன் ஹைதர் அலினே அப்புனே சைனிகோங்கோ यूरोपीय डंक से सैनिक शिक्षा देने के लिए फ्रांसीसियों को नियुक्त किया அதாவது ஹைதர் அலி ஹைதர் அலின்றது பேரு அவரு என்ன பண்றாரு அப்படி சைனிகோங்கோ தன்னுடைய படைவீரர்கள் வீரர்கள் சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சோல்ஜர்ஸ்க்கு ஈரோப்பிய டங்கு சே ஈரோப்பிய டங்க்னா அந்த ஈரோப்பியன் மெத்தட்ல சைனிக் சிக்ஷா சோல்ஜர்ஸ்க்கு சீக்ஷா தீனே கேலியே சீக்ஷான ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஃப்ரான்சிசியோ கோ நியுக்திக்கியா ஸோ யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஞ்ச் மேனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இதுக்காக அந்த யூரோப்பிய மெத்தர்டில் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக யார் அப்பாயின்ட் பண்ணுறா ஹைதர் அலி ஓகேவா நல்லா பார்த்துப்போங்க சைனிக் சோல்ஜர்ஸ் இது வந்து மீனிங்ஸ் கூட எழுதிக்கோங்க சைனிக் ஓங்னா யூரோப்பிய டங்க்னா யூரோப்பியன் மெத்தர்டு சைனிக் சிக்ஷான சோல்ஜர்ஸ்கான ட்ரைனிங் பிரான்சிஸ்யோங் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மேன் ஓகே அதாவது பிரான்ஸ் நாடுன்னு சொல்கிறது தான் சொல்றது இங்கிலீஷில் வந்து ஃப்ரென்ச் ஹைதர் அலி இந்த ஹைதர் அலின்றது பேர் அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஹைதர் அலி அப்பாயிண்டட் அப்பாயிண்டட் வந்து நியுக்து தான் முன்னாடி அந்த தான் இங்கே அப்பாயிண்டட் ஹைதர் அலி அப்பாயிண்டட் ஃப்ரெஞ்ச் மேன் இது அப்படியே ரிவர்ஸில் வருது இங்கிலீஷில் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் எப்போ என்ன சொல்லியிருக்கேன் ரிவர்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹைதர் அலி அப்பாயிண்டட் ஃப்ரெஞ்ச் மேன் எதுக்காக

சைனிக் ஷீக்ஷா போர் பயிற்சி தேனேக்கிலியே அளிப்பதற்கு ஃப்ரான்சிஸ் யோங்கோ பிரான்ச நாட்டை சேர்ந்தவர்களை நியக்திக்கியா நியமித்தார் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் ஹிந்தி டு இங்கிலீஷ் பண்ணுறதை விட ஹிந்தி டு தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பிகாஸ் ஹிந்தி டு தமிழ் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அந்தந்த வார்த்தைக்கு அப்படியே மீனிங்ஸ் போட்டிருப்பாங்க பட் இங்கிலீஷில் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த லாஸ்ட் இருக்கிறது நடுவில் கொண்டு வந்து இங்கே பாருங்க இதுவே பாருங்க இந்த ஹைதர் அலி இருக்கு நியுக்தது லாஸ்ட்ல இருக்கு அந்த வேர்டு பட் நம்ம முன்னாடி கொண்டு வந்தா தான் மீனிங் கொடு கொடுக்க முடியும் ஸோ அதுதான் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேஷனுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஓகேவா பட் தமிழ்ன்றது ரொம்ப ஈஸி அப்படியே அந்த வார்த்தையை வந்து நம்ம மாத்திட்டோம்னா போதும் திருப்பி இதை ஃபுல்லாக படிக்கிறேன் ஹைதர் அலி தமது போர் வீரர்களுக்கு ஐரோப்பிய முறையில் போர் பயிற்சி அளிப்பதற்கு ஃப்ரான்ஸு நாட்டைச் சேர்ந்தவர்களை நியமித்தார் அதாவது அப்பாயிண்ட் பண்ணார் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆரவிலி ராய் அவர் விலுவர் ராயேட் ஜின்ஃபோனே ஹவாயி ஜஹாஸ் க ஆவிஷ்கார் கியா ஏக் சைக்கிள் கி தூ கான் அதாவது இந்த ரைட் பிரதர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவங்க தானே ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க ரைட் பிரதர்ஸ் அவங்க தான் ஆரோவில் ரைட் அண்ட் விலர் ரைட் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆரோவிலி ரைட் அதுதான் ரைட் விலவர் ரைட் ஸோ விலர் ஜின்ஹோனே இவங்க தான் யாரு ஹவாய் ஜஹாஸ் ஹவாய் ஜஹாஸ்னா அது ஏரோப்ளைனு ஆவிஷ்கார்னு இன்வென்டட் இன்வென்ஷன் ஏக் சாயல் கி தூக்கான் மீன் நௌக்கர் தே ஸோ இவங்க தான் யாரா ஒரு சைக்கிள் கடையில் நௌக்கர் நவுக்கர்ன சர்வன்டா இருந்தாங்களாம் இவங்க இங்கிலீஷ்ல என்ன டிரான்ஸ்லேஷன் ஆரோவில் ரைட் அண்ட் பிலவர் ரைட் ஹூ இன்வென்ட் ஏரோபிளைன் ஸோ யார் கண்டுபிடிச்சாங்களோ வேர் ஒர்க்கர்ஸ் இன் சைக்கிள் ஷாப் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எங்க வேலை செஞ்சிருந்தாங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ் இன் சைக்கிள் ஷாப்ல ஒரு ஒர்க்கரா வேலை செஞ்சிருக்காங்க தமிழ்ல என்ன அப்படின்னா ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ஆர்விலி ரைட்டும் வில்வர் ரைட்டும் ஒரு சைக்கிள் கடையில் வேலையாட்களாக இருந்தனர் வேலையாட்கள்னா சர்வண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹவாயி ஜஹாஜ் கே ஆகாஷ் சே உத்தர்னே அவர் ஜமீன் சே உட்னே கேலியே படே குலே படே குலே மைதான் கே ஆவக்ஷக்தாஹை அதாவது ஹவாய் ஜஹா ஜஹாஸ்கே ஆகாஷ் சே உத்தர்னே ஹவாயி ஜஹாஸ் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் ஏரோப்ளேன் ஆகாஷ் அப்படின்னு ஸ்கை வானம் உத்தரணேன்னா கீழே இறங்குறது ச அவுர் சமீன்ஸே உட்னே சமீன் தரையில இருந்து உட்னேனால் மேலே பறக்கிறது இல்லையா வடே குலே மைதான் அதாவது மிக பெ மிகப்பெரிய குலே மைதானம் ஓப்பன் க்ரௌண்டு மிகப்பெரிய மைதானம் திறந்த வெளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஓப்பன் லேண்ட் அப்படின்னு சொல்றது ஆவக்ஷத்தன் அப்படின்னா தேவை நீடு அது ஒரு வந்து வான கீழ இறங்குறதுக்கும் தரையில இருந்து பறக்கிறதுக்கும் ஒரு மிக பெரிய மைதானமும் மிகப்பெரிய கிரவுண்ட் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்றது தான் இந்த லைன்ல ஹிந்தியில கொடுத்துருக்காங்க சோ இதோடைய உங்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா அ பிக் ஓப்பன் லேண்ட் இஸ் நீட் ஃபார் தி ஏரோப்ளைன்ஸ்

பிக் ஓப்பன் லேண்ட் ஃபார் தி ஏரோப்ளைன்ஸ் டு லேண்ட் தி ஸ்கை அண்ட் டு என்ன கொடுத்துருக்காங்க இதுல தமிழில் ஏரோப்ளைனுக்கு ஆகாய விமானம் அப்படின்னு சொல்றது ஆகாய விமானம் ஆகாயத்திலிருந்து இறங்குவதற்கும் ஆகாயம்னா ஸ்கை இறங்குவதற்கும் இறங்குவதற்கும் தரையிலிருந்து தரைனா ஜமீன் பார்த்தோம் லேண்ட் பறப்பதற்கும் பெரிய திறந்த வெளி தே மைதானம் ஆக்சுவலி இங்கே வரும் பெரிய திறந்தவளி மைதானம் தேவைப்படுகிறது இங்கே ஆட் பண்ணிக்கோங்க திறந்தவெளி மைதானம் அதாவது கிரவுண்டு இடம் வந்து நமக்கு தேவைப்படுகிறது ஓகேவா ஆகாய விமானம் ஆகாயத்திலிருந்து இறங்குவதற்கும் தரையிலிருந்து பறப்பதற்கும் பெரிய திறந்தவெளி தேவைப்படுகிறது அதுதான் இங்கே வந்து பிக் ஓப்பன் லேண்ட்டுன்றது தான் பெரிய திறந்தவெளின்னு காமனாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஓகேவா வந்து என்ன அப்படின்னா சமுத்திர கி சே கரீப் டூ தௌசண்ட் அதாவது இதில் சமுத்திர த ததகு சே அதாவது கடல் மட்டத்தில் சதகு அப்படின்னா அந்த கடல் மட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சி லெவல் அதுதான் சமுத்திர கி சதகு அந்த சி லெவல்ன்றது எவ்வளோ தூரம் ஹைட்டில் போயிருக்கு டூ தௌசண்ட் ஃபுட் ஃபுட் அப்படின்னா ஃபீட் டூ தௌசண்ட் ஃபீட் வந்து ஹைட் ஆனதுனால மைசூருக்கு ஆப் ஹவா ஸோ மைசூர் மைசூர்ல இருக்கிற அந்த கிளைமேட்டுன்னு சொல்றது அந்த கிளைமேட் எப்படி இருக்கான் நீரோக் அவர் ஆனந்த் பிரத்கை ஸோ அவங்களுடைய ஹெல்த்துக்கும் ஹெல்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸும் கொடுக்குது அந்த கிளைமேட்டு அந்த நீர் மட்டும் அதிகரிச்சதனால் அந்த ஊருக்கு வந்து அந்த கிளைமேட் எப்படி இருக்கான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹாப்பினஸ் தரதாகவும் இருக்கு அப்படி அதுதான் ஆனந்த பிரத் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் பிளசண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது பிளசன்ட் ஆனந்த பிரதுனா பிளசன்ட் ஓகேவா ஸோ இது இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்கலாம் The climate of Mysore. அதுதான் Mysore கி ஆப் ஹவா. ஆப் ஹவான climate. Mysore, the climate of Mysore is healthy and pleasant. அதுதான் நீரோக அவுர் ஆனந்த பிரத்த. As it is at a height of. ஏன் அப்படினா இது எவ்வளு ஹைட்லருக்கான் 2000 feet from the sea level. ஓக்கிவா, சோ அதனால் the climate நல்லார்க்கு. The climate of Mysore is healthy and pleasant as it is at a height of 2000 feet from the sea level அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தமிழில் என்ன அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து அதுதான் ஃப்ரம் த sea லெவல் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய அதுதான் இங்கே கரீப் நியர்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏறக்குறைய இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் மைசூரின் தட்பவெப்பம் அதுதான் இந்த மைசூர் மைசூருனே வரும் தட்பவெப்பம் அது ஆப் ஹவா தட் மீன்ஸ் க்ளைமேட் தட்பவெப்பம் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அப்படின்னா ஹெல்த் ஆரோக்கியத்துக்கு துணை புரிவதாகவும் ஹெல்ப் பண்ணுறதும் ஆனந்தம் தருவதாகவும் இருக்கிறது மீன்ஸ் என்னன்னா ஹாப்பினஸ் கொடுக்குது அதுதான் இங்கே ப்ளஸன்ட்டுன்னு பார்த்து தான் இங்கே ஆனந்தம் தருவதாகவும் இருக்கிறதுன்றது கொடுத்துருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் மைசூரின் தட்பவெப்பம் ஆரோக்கியத்துக்கு துணை புரிவதாகவும் ஆனந்தம் தருவதாகவும் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சர்க்காரி சமித்தியோ கே ரஹனே சே ஆம் ஜனதா கோ நியமித்து தாம் பர் சபி வஸ்துயே மில்திஹை அதாவது சஹகாரி சமித்தியோ கே சககாரி சமத்தியம் அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றது கே ரஹனே சே ஆம் ஜனதா அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் பப்ளிக் குறிக்கிறது ஓ நியமித் நியமித் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுறது நியமித் அப்படின்னா அதை நிர்ணயிக்கிறது தாம் பர் நியமித்து தாம் அப்படின்னா எவ்வளோ அங்கே டிசைட் பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ விலை அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்காங்களோ சபி வஸ்துவை மில் தேகை அவங்க நிர்ணயிச்ச விலையில தான் நமக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சககாரி சமித்தியம் அப்படின்னா கூட்டுறவு சங்கம் தமிழில் இங்கிலீஷில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் தென் சே ஆம் ஜனதாக்கும் அந்த பொதுமக்களுக்கு நியமித்து தாம்ப்ப நியமித்து தம்னா அவங்க எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ சபி வஸ்துவேங்க மில் தீங்க எல்லா பொருட்களும் அந்த விலையில தான் அவங்களால வாங்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் கெட்ஸ் ஆல் திங்ஸ் இன் தி ஃபேர் பிரைஸ் அதாவது பப்ளிக்னா ஜனதான்றது கெட் ஆல் திங்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபேர் பிரைஸ் அப்படின்னா அதுதான் நியமித்து தாம்பர் கோப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எக்ஸிஸ்ட் சர்க்காரி சமித்தியங்கே ரஹனே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறதுனால தான் பொதுமக்களுக்கு நியமித்து நிர்ணயித்த விலையில அவங்களுக்கான பொருட்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது அகெயின் ரீட் பண்ணுறேன் பப்ளிக் கேட்ஸ் ஆல் திங்ஸ் இன் தி ஃபேர் ப்ரைஸ் ஆஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எக்ஸிஸ்ட் அது தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் இருப்பதனால் பொதுமக்களுக்கு அனைத்து பொருள்களும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கிடைக்கின்றன அதுதான் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுது பொதுமக்களுக்கு அனைத்து பொருட்களும் அதாவது எல்லா பொருட்களும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் நிர்ணயிக்கனா அந்த இந்த பொருளுக்கு இவ்வளோ விலைன்னு வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் அவங்களுக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க